ஹலோ யூஸ் இன்றைக்கி திரும்ப பார்க்க போகிறோம். இன்றைக்கி வந்து நம்ம வந்து மண்கலவை தான் பார்க்க போகிறோம். உங்களுக்கு வீடியோ ஸ்டார்டிங்லேயே தெரிஞ்சிருக்கும் மண்கலவை தான் பார்க்க போகிறோன்னு. ஏன்னா இந்த வீடியோ ஏன் திரும்ப திருப்பியும் போடுறோம், ஏன்னா என்கிட்ட அப்போ அசோஸ்பெல்லம் பாஸ்போ பாக்டீரியா அது மாதிரி நுண்ணுயிரெலாம் என்கிட்ட அவ்வளோவா இல்லை, அதனால தான் திருப்பியும் போடுறேன். இப்போ நம்ம வந்து ஒவ்வொன்றும் பார்த்துடலாம். இப்போ வந்து ஃபஸ்ட்டு வந்து வெர்மி கம்போஸ்ட் இது வந்து நான் சுபிக்ஷா ஆர்கானிக்ஸில் வாங்கினேன். கேஜி ஃபார் 15 ருபீஸ்க்கு வாங்கினேன். இது வந்து ஆன்லைனில் கூட விற்கிறாங்க, இது ஆனால் காசு அதிகமாக இருந்துச்சு, நான் அதனால் சுபிக்ஷா ஆர்கானிக்ஸில் போய் வாங்கிக்கிட்டேன். இது கோகோபீட், இது வந்து கொஞ்சம் ட்ரையாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அடுத்தது நம்ம தோட்டத்து மண், இது வந்து நம்ம பழைய குரோபேக்கில் போட்ட மண் தான், அதையும் சலித்து வச்சுருக்குன்னா. அடுத்தது செம்மண், இதையும் வந்து கல் இல்லாமல் சலித்து வச்சுக்கோங்க. அடுத்தது வந்து நம்ம அசோஸ் பாஸ்போ பாக்டீரியா, சாரி இந்த பாஸ்போ பாக்டீரியா வந்து நான் லிங்க் கொடுத்துருக்கேன் டிஸ்கிரிப்ஷனில், இப்போ என்ன போய் வாங்கிக்கோங்க. இது வந்து அசோஸ் பெர்லம், இதுவும் நான் லிங்க் கொடுத்துருக்கேன் டிஸ்கிரிப்ஷனில், போய் வாங்கிக்கோங்க. இது வந்து போன் மீல், இதுக்கும் நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், என்ன போய் வாங்கிக்கோங்க. இது வந்து ட்ரைகோதர்மவர்தி, அப்புறமேட்டு சாம்பல், அப்புறமேட்டு வந்து நம்ம வேப்பம் புண்ணாக்கு, அப்புறமேட்டு ஆர்கானிக் மென்யூர், அப்புறமேட்டு நம்ம வீட்டிலேயே செஞ்ச வந்து தொழுவுறோம். இது நம்ம வந்து வீட்டிலே செஞ்சதுனால நல்லதாக இருக்கும். இப்போ வாங்க எப்படி வந்து மிக்ஸ் பண்ணலாம் பார்க்கலாம். இப்போ வந்து ஒரு நான் சாக்கு எடுத்துருக்கேன், கீழே போட்டு அப்புறம் மண்ணாயிரும், அதனால் நான் சாக்கு எடுத்து கலந்துக்கிறேன். ஃபஸ்ட்டு ஒரு எல்லாமே 1:1 தான் நம்ம போட போகிறோம். வெர்மி கம்போஸ்ட்டும் 1:1 போட்டுக்கோங்க. இதே தப்பாக நான் எல்லா அளவுக்கும் எடுத்துக்கிறேன், ஏன்னா அப்போனா கணக்கு நல்லா கரெக்டாக இருக்கும். இது வந்து 1 கிலோ இது தப்பா வந்து. இப்போ அடுத்தது வந்து கோகோபீட், இந்த கோகோபீட்டும் அதே தப்பால் எடுத்து போட்டுக்கோங்க. அப்புறமேட்டு நம்ம தோட்டத்து மண், செம்மண், அப்புறமேட்டு நம்மளோட தொழு உரம் அதுவெல்லாம் எடுத்து போட்டுக்கோங்க. தொழு உரம்னா நம்ம வீட்டிலே செஞ்ச வந்து வெர்மி கம்போஸ்ட் தான், அதுதான் நம்ம தொழு உரம்னு சொல்கிறோம். இப்போ செம்மண் போட்டுடலாம். அடுத்தது வந்து நம்ம தொழு உரம் த கம்போஸ்ட், அப்புறம் போட்டதுக்கப்புறம் எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிடலாம். இதை ஃபஸ்ட்டு நல்லா கரண்டியால் மிக்ஸ் பண்ணிட்டு, அப்புறமேட்டு அந்த வெர்மி கம்போஸ்ட் லம்ஸாகத்தும் இருக்கும், அதெல்லாம் நம்ம வந்து கையிலேயே நம்மலாம் அந்த உடச்சி விட்டுடலாம். இப்போ வாங்க மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நம்ம வந்து இப்போ வந்து லம்ஸெல்லாம் பாடி உடச்சாச்சு. ஏன் தெரியுமா அந்த லம்ஸெல்லாம் உடச்சி சொன்னேன், ஏன்னா அப்போ வந்து மண்புழுலாம் வந்து நல்லா ஃபார்ம் ஆகும், அதனால தான் நான் அவங்களே வந்து லம்ஸெல்லாம் உடச்சி விட்டு போட சொல்கிறேன் அந்த வெர்மி கம்போஸ்ட்டை. இப்போ வந்து நம்ம ஆர்கானிக் மென்யூர், வேப்பம் முன்னாக்கு, அப்புறம் சாம்பல், அப்புறம் ட்ரைகோதர்மவர்தி, பாஸ்போ பாக்டீரியா, அசோஸ்பெல்லம், அப்புறமேட்டு
போன் மீல் எல்லாத்தையும் வந்து நம்ம வந்து போர்த்திடலாம். இப்போ நான் வந்து ஒரு ஆர்கானிக் பன்னீர் வந்து 20 கிராம்ஸ் போடுறேன். அப்புறமேட்டு வேப்பமுனாக்கு வந்து ஒரு 30 கிராம்ஸாகவே போட்டுக்கிறேன். ஏன்னா மண்ணில் வந்து நிறையா புழு வரும், நம்ம வந்து மாற்றவே மாட்டோம், நம்ம லைட்டாக உரண்டாக போட்டு விடும். அதுக்காக தான் நான் வந்து வேப்பமுனாக்கு நிறையா போட சொல்கிறேன். ஏன்னா நம்ம வேப்பமுனாக்கு அவ்வளோ கலந்து போட மாட்டோம். அடுத்தது சாம்பல் இன்னும் ஒரு 20 கிராம்ஸ் போடுறேன். அடுத்தது நம்ம வந்து போன் மீல் போடுறோம், இது ஒரு 10 கிராம்ஸ். அப்புறமேட்டு அசோஸ்பெல்லம், பாஸ்போ பாக்டீரியா, ஒரு ட்ரைகோடர்மாவதி எல்லாமே நம்ம வந்து 10 கிராம்ஸ் தான் போட போகிறோம். 10 கிராம்ஸ்னால் ஒரு ஸ்பூன் எடுத்திருக்கேன்னா அது வந்து 10 கிராம்ஸ் அளவு, அதனால் நான் வந்து அந்த ஸ்பூனாகவே போட்டுக்கிறேன். எல்லாம் போட்டதுக்கப்புறம் நம்ம வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி ஊற்றலாம். அப்புறமேட்டு இன்னொன்று சொல்ல மறந்துட்டேன், அந்த லம்ஸ் மாதிரி இருக்குல்ல, இந்த அசோஸ்பெல்லம், பாஸ்போ பாக்டீரியா, ட்ரைகோதர்மா ஹரதி, அதெல்லாம் வந்து நல்லா கையால் வந்து உடச்சி விட்ருங்க. நான் பண்ணுற மாதிரி இப்போ வந்து கலந்து முடிச்சாச்சு. இப்போ வந்து நம்ம வந்து க்ரோ பேக் எடுத்துக்கலாம். இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க க்ரோ பேக்கில் வந்து பாடி அளவுக்கு வந்து கோகோ பீட் போட்டுக்கணும். ஏன்னா இந்த கோகோ பீட் போடுறதுனால தண்ணி சேர்த்தும் நிறையா இருக்கும், அதோட நம்ம வந்து செடி வந்து வேரும் நல்லா பரவும், ஈஸியாக இருக்கும். அதோட இன்னொன்று கூட வெயிட்டு வந்து கம்மியாக இருக்கும், மாடி தோட்டத்தில் வந்து டோட்டல் வெயிட்டு இறங்காது. அதனால தான் நம்ம இந்த கோகோ பீட்டை வந்து பாடி அளவுக்கு வந்து க்ரோ பேக்கில் பாடி அளவுக்கு போடுறது. இப்போ வந்து மண்ணெல்லாம் போட்டதுக்கப்புறம் பார்த்துடலாம். இப்போ நம்ம வந்து ஃபுல்லாட்டி போட்டாச்சு. இதை வந்து வெயில் படுற மாதிரி இடத்துல வைக்கணும். இந்த மண்கலவையை, இந்த மண்கலவையை வந்து எடுத்துகிட்டு போய் வச்சிடலாம். இப்போ நான் இப்போ வந்து வெயிலும் படுற மாதிரி கொஞ்சம் நேரம் நெல்லும் படுற மாதிரி இடத்துல வச்சுருக்கேன். இந்த மண்கலவையில் வந்து ஒரு 1/2 அடி அளவுக்கு வந்து கேப் விட்டுக்கோங்க. ஏன்னா நம்ம வந்து உரம்லாம் போடும், அதுக்காக தான் நான் கேப் விட்டுருக்கேன். இப்போ நம்ம வந்து தண்ணி ஊற்றிடலாம். இதை வந்து ஒரு 10 டேஸ் வந்து வச்சுக்கலாம். 10 டேஸ் வரைக்கும் வச்சு இது வந்து நல்லா வந்து ஒரு கலராக மாறும், அது வரைக்கும் நம்ம வச்சுருக்கணும் இந்த பாட் மிக்ஸை வந்து. இது நான் வந்து பார்ட் 2 கொடுக்குறேன் உங்களுக்கு கண்டினியூவேஷன்னு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.